முன்பு ஒரு சமயத்தில் நிறைய கௌதாரி பறவைகள் ஒரு காட்டில் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு புத்திசாலியான பறவை தலைவனாக இருந்தது. அந்த அரச பறவைக்கு ஒரு யானை நண்பனாக இருந்தது. அந்த பறவைகள் எப்பொழுதும் யானை சொல்வதை கேட்டு நடக்கும். ஒரு வேடன் அந்த காட்டிற்கு அருகில் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை நடத்துவதற்காக பறவைகளை பிடித்து விற்று வாழ்ந்து வந்தான். ஒருநாள் அவன் அந்த பறவைகளின் அரசன் மற்ற பறவைகளை எப்படி அழைக்கிறது என்பதை பார்த்தான். அந்த தலைவன் பறவை எப்படி அழைக்கிறதோ அதே முறையில் அந்த பறவைகளை அவனும் அழைக்க ஆரம்பித்தான். அந்த சத்தத்தை கேட்ட பறவைகள் தன் தலைவன்தான் அழைக்கிறான் என்று நினைத்து அங்கிருந்து ஒன்றாக பறந்து வந்தன. அங்கு கூடியிருந்த பறவைகள் மீது ஒரு பெரிய வலையை விரித்து பறவைகளை பிடித்து விற்பதற்காக எடுத்துச் சென்றான். அதே முறையில் இன்னும் நிறைய பறவைகளை பிடித்து அவன் விற்க ஆரம்பித்தான். அந்த புத்திசாலியான தலைவன் பறவை வேடன் தன்னைப் போலவே அழைத்து மற்ற பறவைகளை பிடித்துச் செல்வதை புரிந்து கொண்டது. அது யானையை உதவிக்கு அழைத்தது. அவர்கள் பிரச்சனையை பற்றி பேசினார்கள். அன்பு தோழனே, எங்களுடைய நிலைமை இங்க சரியில்லை. அதுவும் இல்லாம நமக்கு இங்க பாதுகாப்பும் இல்ல. வேட்டைக்காரன் என்னுடைய குரலை பயன்படுத்தி அவனுடைய இடத்துக்கே வர வச்சு வலைகில போட்டு எல்லா பறவைகளையும் பிடிச்சிடறான். மாட்டிக்கிட்ட பறவைகளை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும் நண்பா. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். அடுத்த முறை பறவைகளை பிடிக்க வேடன் வலைய விரிச்ச, வலையோட எல்லா பறவைகளும் பறந்து ஒரு முள்பொதர்ல உக்காரணும்னு சொல்லுங்க. அப்பதான் அந்த பறவைகளால சுலபமா தப்பிக்க முடியும். நல்ல யோசனை. நான் போய் இதை எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். என் உயிருக்கும் மேலானவர்களே, உங்களுக்கே தெரியும் வேட்டைக்காரன் நம்மள மாதிரி நிறைய பறவைகளை இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம ஒன்னு சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னா, அடுத்த முறை வேட நம்மள குறி வச்சு பிடிக்க வரும்போது நம்ம எல்லாரும் அந்த வலையில மாட்டின உடனே நம்ம வாயால அந்த வலையில ஒரு துவாரம் போடணும். அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறந்து போய் ஒரு முட்புதர் மேல உட்காரணும். வலையிலிருந்து நம்ம மீண்ட உடனே நம்ம எல்லாருமே சுதந்திரமா பறந்துடலாம். உங்க யோசனை ரொம்ப பிரமாதமா இருக்கு மாஸ்டர், ரொம்ப நன்றி. அடுத்த தடவை ஆபத்து வந்தா நாங்க அதே மாதிரி செய்யறோம் தலைவரே. அந்த பறவைகள் இந்த திட்டம் நன்றாக இருக்கிறது என்றும், வேடன் வரும்போது இது போன்றே நடக்க வேண்டும் என்றும் அந்த பறவைகள் முடிவு செய்தன. மறுநாள் அந்த வேடன் காட்டிற்கு வந்து மறுபடியும் பறவைகளை அழைக்க ஆரம்பித்தான். பறவைகள் அங்கே கூட்டமாக வந்ததும் அவைகளின் மேல் வலையை வீசினான். ஆனால் உடனே பறவைகள் எல்லாம் ஒன்றாக வலையோடு பறக்க ஆரம்பித்தன. பின்பு நேராக ஒரு முள்மரத்தின் மீது அமர்ந்து வலையை கிழித்து தப்பித்தன. ஆபத்திலிருந்து மீண்ட பறவைகள் தாங்கள் திட்டமிட்டு தப்பித்த விதம் பற்றி கூற தலைவன் பறவையிடம் சென்றன. தலைவா, நாங்க எல்லாரும் பாதுகாப்பா தப்பிச்சு வந்துட்டோம். உங்க யோசனை பிரமாதமா இருந்தது.
இந்த நன்றி எல்லாமே நம்ம நண்பன் யானைக்குதான் போய் சேரணும். அந்த வேடன் மறுபடியும் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான்ல. அந்த பறவைகளும் தலைவன் பறவையும் மிகவும் சந்தோஷம் அடைந்தன. வெகு நேரமாக அந்த வேடன் அந்த முள்மரத்தில் இருந்து வலையை எடுக்க முயற்சித்தான். வலையை எடுக்க முடியாமல் வெறும் கையோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வெறும் கையோடு வந்த வேடனை பார்த்த அவன் மனைவி மிகவும் கோபமுற்றாள். எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? அதுவும் வெறும் கையோட வந்திருக்கீங்க. இனிமே நீங்க வெளியில வேலைக்கு போகவே வேண்டாம். வீட்டிலே இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பதிலா நான் வெளியில போய் உங்க வேலையை நான் செய்யறேன். புரியாம எதுவும் பேசிட்டு இருக்காத. உனக்கு தெரியுமா, எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு எனக்கு சதி பண்ணிடுச்சுங்க. நானும் ஏமாந்தேன். என் வலை அதுங்க மேல விழுந்த உடனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து பறந்துருச்சுங்க. அப்புறம் வலைய முள்புதர் மேல போட்டுட்டு பறந்துருச்சுங்க. அதுங்களை ஏமாத்த என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்ன யோசனை? நம்ம யோசனைப்படி அந்த பறவைகளுக்குள்ள ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி நாம எப்படியாவது செய்யணும். அந்த பறவைகளுக்குள்ள ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கும் போது நீங்க போய் சுலபமா அதுங்களை பிடிச்சிட முடியும். தானியங்களை கொஞ்சம் கொண்டு போய் அந்த பறவைகளுக்கு இரையா போடுங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் போடுங்க. அந்த பறவைகளுக்கு இடையே எப்படியாவது கண்டிப்பா சண்டை வரும். இது நல்ல யோசனை. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேடன் சில தானியங்களை கொண்டு போய் ஒரு இடத்தில் தூவினான். அவன் குரல் கொடுத்து பறவைகளை கூப்பிட்டான். அங்கு வந்த பறவைகள் தானியங்களை உண்ண ஆரம்பித்தவுடன் சாப்பிடுவதற்காக ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்ள ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு பறவை இன்னொரு பறவையின் தலையின் மேல் தெரியாமல் இடித்து விட்டது. என் தலையில யார் அடிச்சது? நான் தான். ஆனா நான் வேணும்னு செய்யல. கோவப்படாத, சரியா? இரண்டாவது பறவைக்கு கோபம் வந்தது. எதுக்கு சாப்பாட்டுக்காக எல்லாரும் இப்படி முந்திக்கிறீங்க? போதும், ரொம்ப அதிகமா பேசாத. பின்பு ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்ள ஆரம்பித்தன. இதுதான் சமயம் என்று அந்த வேடன் அந்த பறவைகளின் மீது வலையை வீசி எறிந்தான். இந்த முறை அந்த பறவைகள் பறப்பதற்கு பதிலாக அமைதியாக இருந்தன. இம்முறை அவைகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனது. சீக்கிரம் இங்கிருந்து பறந்து போ. நீ பறந்து போய நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்றியா? இல்ல, நான் அப்படி பண்ணல. பறவைகள் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. இதை பார்த்துக் கொண்டிருந்த வேடன் வலையோடு சேர்த்து பறவைகளை பிடித்துச் சென்றான். அந்த பறவைகளை நகரத்திற்கு கொண்டு சென்று நல்ல விலைக்கு விற்றான். அந்த தலைவன் பறவை மிகவும் கவலை அடைந்தது. நடந்ததை யானையிடம் கூறியது. கவலைப்படாத என் நண்பா, இது நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும். ஒற்றுமையோட பலத்தை அவங்க எல்லாரும் நிச்சயம் உணரணும்.